ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்ட்ராட்டிக்ஜிக்கு ஸ்டேட்வைஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து இந்த வீடியோவில் குஜராத் பற்றி பார்க்க போகிறோம் கு இந்த மேப்பில் பார்த்துருக்க மாதிரி குஜராத் பாருங்கள் பாகிஸ்தானோட சிந்து பகுதி வரும் இந்த இடத்துல பார்டராக அதே வந்து பா ராஜஸ்தான் பாகிஸ்தான் இந்த சைடு ராஜஸ்தான் ஆப்போசிட் சைடு கீழே வந்து மத்திய பிரதேஷ் அது கீழே மகாராஷ்ட்ரா அதுக்கு சைடில் வந்து பார்த்தோம்னா தாதர் நாகர்ஹேலி வரும் அப்புறமேட்டு இந்த குஜராத் பகுதியை வந்து ரெண்டா ரெண்டு டிவிஷன்ஸ் வந்து வரும் ஏன்னா கடல் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்கோம் அப்பர் சைடு ஃபுல்லாக வந்து லேண்ட் லாக் ஏரியாவாக இருக்குது அதில் ரேன் ஆஃப் கட்சி வந்து ஒரு சைடு வரும் கல்ஃப் ஆஃப் காம்பே கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்ட்டு ரெண்டு டிவிஷனாக பிரியும் ரேன் ஆஃப் கட்ச் வந்து மேலே இந்த தார் டிவிஷனோட ராஜஸ்தானோட தார் டிவிஷன் பிரிஞ்சு வருதில்ல அது கீழே பார்த்தோம்னா சால்ட் டெபாசிட்டாக இருக்கும் சால்ட் டெபாசிட் அங்கே நிறையா இருக்கும் அந்த இடம் வந்து கட்சி மேலே டிஸ்டிக் கட்ச் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரேன் ஆஃப் கட்ச் மேலே வரும் அதே கீழே வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் வரும் அதே வந்து மகாராஷ்ட்ராவுக்கு இந்த பக்கம் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படின்னு சொல்லுவாங்க கல்ஃப் ஏரியாஸ்லாம் வந்து தண்ணியால் சூழப்பட்ட ஏரியாஸ் வந்து கல்ஃப் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் இந்த பக்கம் கல்ஃப் ஆஃப் காம்பே இந்த சைடு குஜராத் சுற்றி இருக்குது மேலே வந்து ரேன் ஆஃப் கட்ச் வந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட் மேலே தார் டிசட் கீழே வரும் இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் பிரியுது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அப்படி என்ன குஜராத் பற்றின்னு பார்க்கலாம் இப்போ குஜராத்தோட ஒன்லைனஸ் பற்றி பார்க்கலாம் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் இந்தியன் ஸ்டேட் ஏரியா வைஸில் வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஏரியாவாகவும் எக்கனாமி இந்தியன் எக்கானமின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக குஜராத்தோடது இருக்குது அதே நைன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட் பாப்புலேஷன் வைஸில் வந்து நைன்த் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரியே ராஜஸ்தான் வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் பார்டராகவும் தாதர் நாகர்ஹேலி டாமன் டையூ அது வந்து சவுத் பக்கம் இருக்குது மகாராஷ்டிரா வந்து சவுத் ஈஸ்ட் சைட்லையும் மத்திய பிரதேஷ் வந்து ஈஸ்டில் அதே மாதிரி அரேபியன் சீ வந்து கீழையும் அதே மாதிரி சிந்து பகுதி வந்து வெஸ்ட் சீயும் சிந்து வந்து வெஸ்ட்ல வர மாதிரி இருக்கும் இந்தியா பார்த்தோம்னா இப்ப வந்து இது வந்து முன்னாடி பாம்பேயோட தான் சேர்ந்துச்சு மகாராஷ்டிரா பாம்பே அந்த ஸ்டேட்டோட தான் சேர்ந்துச்சு பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணும்போது மே ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பதினஞ்சாவது ஸ்டேட்டா இந்த குஜராத் வந்து உருவெடுத்துச்சு இந்த குஜராத்ல மொத்தம் இருபத்தி ஏழு டிஸ்டிக்ஸ் இருக்கு குஜராத்தோட கேபிட்டல்னு பார்த்தோம்னா நகர் வந்து கேபிட்டலா இருக்குது இப்ப இந்த குஜராத்தோட ஸ்பெஷல் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல் ஆஃப் வெஸ்டர்ன் இண்டியான்னு சொல்லுவாங்க மேன்செஸ்டர் ஆஃப் ஈஸ்ட் அடுத்தது குஜராத்தோட கோஸ்ட் லைன் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைனாக இருக்கு கடல் பகுதி கோஸ்ட் லைன்கிறது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது காட்டன் ப்ரொடியூசிங்ல வந்து லார்ஜஸ்டாக இருக்கிறாங்க சால்ட்லேயும் அங்கே லார்ஜஸ்டாக இருக்கிறாங்க கிரவுண்ட் அவுட் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய நடக்குது நிலக்கடலை அது வந்து நிறையா இருக்குது லீடிங் டொபாக்கோ ப்ரொடியூசரா இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த கல்ஃப் ஆஃப் காம்பேட் படிச்சோம்ல அது வந்து எப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷனோட அந்த ரேடரோட ரொம்ப வந்து பழமை வாய்ந்ததா இருக்குது அப்ப போர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் போனோம்னா இந்த கல்ஃப் ஆஃப் காம்பே உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் இருக்குது இப்போ நர்மதா ரிவரோட எஸ்டோரி அப்படிங்கறது ஒரு தோட்டம் அந்த ரிவரால உருவாகுற அந்த பசுமையான இடங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து குஜராத்ல இருக்குது கல்ஃப் ஆஃப் காம்பே கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது குஜராத்தோட வெஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்குது இங்கே வந்து அலை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு எழும்பும் அப்படின்னா லெவன் மீட்டர்லேருந்து எயிட் மீட்டர் வரைக்கும் எழும்பும் அதே மாதிரி ஆவரேஜாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் மீட்டர் ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ மீட்டர் வரைக்கும் வந்து இதோட அலையோட ஹைட் வந்து எலும்புற அளவு இருக்கும் இந்த டைட் இந்த அலையெல்லாம் வந்து அதிகமாக அந்த மோதி 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 என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கற செடிமெண்ட்லாம் டெபாசிட்டட் ஆகுது ரிவர்ஸல் உள்ள செடிமெண்ட்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஹை பிரஷர் பிளாட்டியூ சைட்லாம் பார்த்தோம்னா ஹை பிரஷர் மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி குஜராத் ராஜஸ்தான் சைடில் வந்து ஹை பிரஷர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு சுதர்சனா லேக் அப்படிங்கிறது கிர்நாத் ஃபாரஸ்ட் சொல்லிட்டு குஜராத்ல இருக்குது அதோட ஃபூட் தான் வந்து இந்த சுதர்சனா லேக் வந்து இருக்குது சோம்நாத் டெம்பிள் வந்து இங்க குஜராத்ல உள்ள ஃபேமஸான டெம்பிள் அதுக்கப்புறமேட்டு லூனி ரிவர்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அந்த லூனி ரிவர் வந்து மேலே கட்ச் பகுதியில் வந்து ஃபுல்லா ட்ரைன் ஆகி முடிஞ்சிருது இதுக்கப்புறமேட்டு வந்து லூனி ரிவர் வந்து கண்டினியூ ஆகாது மேலே ட்ரெயின் ஆகி கீழே இது அதுதான் வந்து லூனி ரிவர் வந்து இங்கே கட்ச் பகுதியில் வந்து ட்ரைன் ஆயிடும் ஃபுல்லா நெக்ஸ்ட் வந்து இந்த குஜராத்தோட சிஎம்ஐ யார் இருக்காருன்னா ஸ்ரீ விஜய ரூபணி அப்படின்றவர் தான் வந்து இருக்காரு இது வந்து பாக்ஸைட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டில் வந்து இந்த குஜராத் வந்து ஒன்னாக இருக்குது அதே மாதிரி நேஷ்னல் கேஸ் ரிசோர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது ஜகத்தியா கோகா அப்படின்ற ஒரு இடம் வந்து குஜராத்தில் இருக்குது அந்த இடத்துல வந்து நேஷனல் கேஸ் ரிசோர்ஸ் வந்து இருக்குது வின் பவர் வின்மில் மூலமாக வந்து வின் பவர் எடுக்கிற அந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வின் வந்து இங்கே தான் வச்சாங்க நெக்ஸ்ட்டு கோஸ்டல் சைடான ஓகா அப்புறமேட்டு கோஹா அப்படின்ற பகுதிகளெல்லாம் வந்து நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆச்சு இது வந்து என்னென்னா இந்த டேட்டாஸ்லாம் வந்து எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இருந்து எடுத்தது இப்போ வந்து இது வந்து மெயினான பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் இன் லாங்கிட்யூட் பிட்வீன் குஜராத் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இது வந்து என்ன எந்த மாதிரி அது வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகும்னு சொல்லிருப்போம் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இன் லாங்கிட்யூட் பிட்வீன் குஜராத்தோட லாங்கிட்யூடுக்கும் அருணாச்சல் பிரதேஷ்ல உள்ள லாங்கிட்யூடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி டிகிரின்னு சொல்லலாம் அதை வந்து ரொம்ப வந்து கரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி நைன் டிகிரி எயிட் லாங் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அடுத்தது இங்கே வந்து டியூப்வெல்ஸ் வந்து இரிகேஷன் வந்து டியூப்வெல்ல தான் நடக்குது இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஒன்ல வந்து இங்கே ஒரு எர்த் குவைக் வந்துச்சு பூஜ் பகுதியில் இது வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஒன் அதாவது ஐம்பத்தி ரெண்டாவது ரிபப்ளிக் டே அப்போ இந்த எர்த் குவைக் வந்து இங்கே இருந்துச்சு ரொம்ப சிவியரான எர்த் குவைக்காக இருந்துச்சு இது குஜராத்தில் உள்ள ஸ்டேட் சிம்பிள்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸ்டேட் அனிமல்னு பார்த்தோம்னா ஏஷியாட்டிக் லைனு இந்த ஏஷியாட்டிக் லைனோட ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கிர் நேஷனல் பார்க்கை சொல்லுவாங்க ஹோம் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கிர் நேஷனல் பார்க் இங்கே குஜராத்தில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பேர்டுன்னு பார்த்தா ஃப்ளமிங்கோ பறவை அதே வந்து ஸ்டேட் ஃப்ரூட்டுன்னு பார்த்தா மேங்கோ தான் இருக்குது ஸ்டேட் ட்ரீனா பேனியன் ட்ரீ அதே மாதிரி ஸ்டேட் ஃப்ளார்னா மாரிகோல்டு இங்கே வந்து மெயினான ஒரு பாயிண்ட்னு படிச்சோம்னா வந்து டிராகன் ஃப்ரூட்னு நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த பக்கத்தில் இருக்க அந்த தாமரை மாதிரி இருக்கும் அது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கானே அதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே ஏன்னா அந்த ஃப்ரூட்டை பார்க்கறதுக்கு வந்து தாமரை லோட்டஸ் மாதிரி இருக்குது அதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குது அங்கே வந்து கச்்பகுதியில வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவங்க அங்கே வந்து இதை வந்து நிறையா ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அதனால வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது அதனால அதை வந்து கமலம் அப்படின்ட்டு நேம் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் ஃபார்மர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க லேட்டரா வந்து இத வந்து கமலம்ங்கிறது வந்து டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து குஜராத்ல வந்து என்ன பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு கேக்கும் கமலம் அப்படிங்கிறது இங்க வந்து நூத்தம்பது ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஆயிரம் ஏக்கர் கிட்ட கட்ச் பகுதியில வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மெயின் ஃபேக்ட் படிச்சுக்கோங்க மியூசோலத்திக் சைட்ஸ் கீழே வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனில் வந்து என்னென்ன இடங்கள்லாம் இங்கே குஜராத்தில் இடம் பெற்றுருச்சு அப்படின்னு பார்க்கலாம் லங்னாச் சர்கோட்டடா டொலவீரா லோத்தல் அப்படின்ற பிளேசஸ்லாம் வந்து ஒரு பிளான்ட் டவுன்ஸாகவே இங்கே வந்து ஹரப்பனில் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ரோஹ்ரி சர்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷிகர்பூர் அதாவது குஜராத்தில் உள்ள ஷிகர்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த பிளேட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த பிக்சரில் இருக்கிறது அந்த பிளேடு தான் இதை வச்சு தான் ஃபுல்லாக கட்டிங் டேரிங் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஜெய்னிசம் கவுன்சில் வந்து நடந்துச்சு வல்லாபியில் குஜராத்தில் வந்து இந்த ஜெய்னிசம் கவுன்சில் வந்து ஒரு வாட்டி நடந்துருக்கு சூரத் வந்து ஒரு மெயின் போர்ட்டாக இருந்துருக்கு அதுக்கப்புறமேட்டு ராக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனாகாத் அப்படிங்கிறது கிர்னார் கிட்ட இருக்குது குஜராத்தில் அங்கே உள்ள ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருத்ரதாமன் அப்படின்ற ஒரு ரூலர் இருந்தார் இவர் வந்து சாத்தவாகனாசை வந்து டிஃபீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க அதே அடுத்த பாயிண்ட்னு பார்த்தோம்னா குப்தா அப்படிங்கிறவர் வந்து ப்ரொவிஷ்னல் கவர்னராக வந்து ராஷ்ட்ரியா அப்படின்வாங்க சந்திரகுப்தாரோட எம்பரப்போ வந்து ப்ரொவிஷ்னல் கவர்னராக வந்து குப்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராக் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுது அதில் வந்து என்னென்ன பார்க்கலாம் உள்ள இந்த மூணு சைட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸாக இருக்குது அதை யாரெல்லாம் பண்ணாங்க அது எங்கெல்லாம் லொகேட் ஆயிருக்கு அது வந்து என்னென்ன கிடைச்சது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் லோத்தல் அப்படிங்கிறது வந்து சபர்மதி ரிவரோட ட்ரிபியூட்டரியான ரிவர் பொகாவா அப்படின்ற ஒரு ரிவர் கிட்ட வந்து இந்த லோத்தல் இருக்குது இதை யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் எஸ்ஆர் ராவ் வந்து கண்டுபிடிச்சிருவாரு இது வந்து ஒரு நாவல் டாக்யார்டா இருக்குது மேரிடைம் டைம்ல வந்து அப்போ வந்து இங்கே அப்படிங்கிறப்போ நிறைய வந்து வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கறது எடுத்துக்காட்டா கூறுது ஃபர்ஸ்ட் போர்ட் பார்த்தோம்னா இந்த லோத்தர்ல தான் சுச்சுவேட் ஆகிருந்துச்சு இங்க ஒரு ஐவரி ஸ்கேல் கண்டுபிடிச்சாங்க தௌசண்ட் செவன் நாட் ஃபோர் மில் மீட்டர் அளவுக்கு வந்து இந்த ஸ்கேலோட அளவு இருந்துச்சு ஸ்மாலஸ்ட் ஸ்கேலா இருந்துச்சு இது இந்த ஸ்கேல வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்கேல்லேருந்து இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி தௌசண்ட் நாட் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நாட் செவன் மில்லி அளவுக்கு ஸ்மாலஸ்ட் எவர் ரெக்கார்டட் ஸ்கேலாக இந்த ஐவரி ஸ்கேல் இருக்குது இங்கே வந்து சதி உடன்கட்டை ஏறுதல் ப்ராக்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸும் இருக்குது வேற என்னென்ன இருக்குன்னா ரைஸ் ஹஸ்க்குன்னு வாங்க உம்மி அப்போ உம்மி இருந்திருக்கு அப்படின்னா அப்போ இங்கே வந்து கல்டிவேஷன் நடந்திருக்கு ஃபயர் ஆல்டஸ் இருக்கு அக்னி குண்டம் அந்த மாதிரி மாடர்ன் டே செஸ் இப்போ விளையாடுற அந்த செஸ் போர்டு இருக்குல்ல அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்காங்க டெரகோட்டா களிம சுட்ட ஆன ஷிப்பு அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு இந்த லோத்தல்லேருந்து அடுத்தது டொலவாரா அப்படின்ற ஒரு இடம் வந்து கச்்பகுதியில இருக்கு லூனி ரிவர் கிட்ட இதை யார் ஃபைன் பண்ணாரு அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஜே பி ஜோஷி சைன் பண்ணியிருப்பாரு இது வந்து இந்த இடம் வந்து எதனால் அழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா டெக்டானிக் மூமெண்ட்டால் அழிஞ்சிச்சு ஏர்த் குவாய்க்கு டெக்டானிக் மூமெண்ட் பிளேட் நவுறதுனால இங்க இருக்க மக்கள்லாம் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் அண்ட் ரெக்ஸ் அப்படின்றவர் வந்து சொல்றாங்க இங்க வந்து ஒரு ஜெயிண்ட் வாட்டர் ரிசர்வாயர் டேமு ராக்கெட் ஆர்கிடெக்சர் ஸ்டேடியம் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது நெக்ஸ்ட் வந்து சர்கோட்டடா இது வந்து சிட்டாடல் லோவர் டவுன் சொல்லிட்டு படிச்சிருப்போம் சிட்டாடல் அது அந்த இடம்லாம் வந்து இங்க இருக்குது ஃபோர்ட் இருக்குது அந்த ஃபோர்ட் வந்து ஸ்டோன் வாலால ஆயிருந்துருக்கு அடுத்தது ஹார்ஸோட போன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்போ வந்து இங்க வந்து ஹார்ட்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது இதுலேருந்து அடுத்தது வந்து ஒரு சிமெண்ட்ரி இருக்குது கல்லறைகள் நாலு பாட்டு வந்து பாட்டுக்குள்ள வந்து உருவங்கள் மனிதர்கள் வச்சு புதைச்ச மாதிரி இருக்குது அந்த சிமெண்ட்ரிலாம் அது அந்த பரியல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டாக குஜராத்தில் கண்டுபிடிச்ச டிஸ்கவரின்னு பார்த்தோம்னா கோலாதோரோ அப்படின்ற ஒரு டிஸ்கவரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே குஜராத்லேருந்து ஒயிட் ரெவல்யூஷன் வந்து ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றது வந்து தான் குரேன் சொல்லுவோம் இங்க வந்து டாக்டர் திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படின்றவர் வந்து இருக்காரு ஆனந்த் பகுதி குஜராத்ல உள்ள ஆனந்த் பகுதியில நைன்டீன் செவன்டி அப்போ வந்து ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்ற ஒரு மில்க் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு இதுதான் ஷார்ட் ஃபார்ம்லாம் அமுல் அப்படின்னு சொல்லுவாட்டி அமுல் ஐஸ்கிரீம் அமுல் மில்க் அமுல் ப்ராடக்ட்ஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் படிப்போம்ல அந்த மாதிரி அமுல் கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அமுல் மில்க் யூனியன் ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்வாங்க இது வந்து ஆனந்த் சிட்டியிலே இருக்குது இப்போ பார்த்தோம்னா வர்கீஸ் குரைன் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து உருவாக்குறாங்க அதுதான் வந்து அமுல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா சின்னதாக வீட்டில் மாடு வச்சிருக்கவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்டேருந்து மில்கெலாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல ஒன்னா சேர்த்து ஃபார்மர்ஸ் இருந்து மில்க்கை வாங்கி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது தான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக ஆரம்பிக்கிறாங்க இந்தியா வந்து லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு மெயின் காரணமாக இருந்துச்சு இதுதான் ஒயிட் ரெவல்யூஷன் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது குஜராத்தில் ஸ்பெஷல் நேம்ஸ்னு பார்த்தோம்னா காந்தி நகரை வந்து கிரீன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே பலான்பூரை வந்து ஃபிளாஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க வதோதராவை வந்து பேனியன் சிட்டினும் கல்ச்சரல் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஷியாஜி நகரியை வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் கர்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அகமதாபாத்தை வந்து போஸ்டன் ஆஃப் இண்டியா மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா சூரத்தை வந்து சிட்டி ஆஃப் டைமண்ட்ஸ் டைமண்ட் சிட்டி ஆஃப் இண்டியா டெக்ஸ்டரல் சிட்டி ஆஃப் இண்டியா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் டைமண்ட் சிட்டி ஆஃப் இண்டியான்னு சொல்கிறாங்கன்னா டைமண்ட் கட்டிங் சென்டர் வந்து இங்கே சூரத்தில் தான் இருக்கு அதுவும் இல்லாமல் சூரத்தில் தான் வந்து பிரிட்டிஷ் வந்த உள்ள வந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து சூரத்துல வந்து நடத்திருப்பாங்க எப்பன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன்ல வந்து சூரத்துல வந்து வந்து வச்சிருப்பாங்க ஜஹாங்கீர் வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாரு தாமஸ் ஆல்ராத் வந்து இருப்பார் அப்ப சார் தாமஸ் ரோ வந்து அம்பாசிடர் ஆஃப் வந்திருப்பாரு இங்க இதான் வந்து அந்த சூரத் வந்து ஃபேக்டரி வந்து இங்கிலீஷ் வச்சிருப்பாங்க ஒன் லை பார்க்கலாம் அங்குலேஷ்வர் வந்து ஆயில் ரிஃபைனரி இருக்கு ஜாம் நகர்ல வந்து லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி கீழே இருக்குது அலாங்ல வந்து ஷிப் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்குது இந்த பழைய ஷிப் எல்லாம் உடச்சி அது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது உமர் சார் அப்படிங்கிறது வந்து லிக்னைட் ப்ரொடக்ஷன் பண்ணுதாங்க கலோல் பலோல் அங்குலேஷ்வர் இதெல்லாம் வந்து ஆயில் ஃபீல்டா இருக்குது நெக்ஸ்ட் வந்து காண்ட்லா போர்ட் வாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் டைடல் போர்ட்டா வந்து இந்த காண்ட்லா போர்ட் இருக்குது இதை வந்து தீனதயாளன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் போர்ட் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் அதன்படி வந்து பேர் பண்ணாங்க நேம் சேஞ்ச் பண்ணாங்க இது வந்து காண்ட்லா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லிட்டு கேஏஎஸ்இஸ் சொல்லுவாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா இதை வந்து அறிவிச்சாங்க நெக்ஸ்ட் வதோத்ரா பரோடாவதான் வந்து வதோத்ரானு சொல்லுவாங்க வதோதரா வந்து அங்கே வந்து என்னன்னா நேஷனல் ரயில் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் யூனிவர்சிட்டின்னு பார்த்தோம்னா வதோதரால தான் இருக்குது நெக்ஸ்ட் ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரோர் ஆஃப் ஃபெரி சர்வீஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எங்க இருந்துன்னா கோஹா டு தேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல கல்ஃப் ஆஃப் கேம்பாட்ல எப்பன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து இந்த ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபெரி சர்வீஸ் வந்து இங்கே இருந்துச்சு அடுத்தது வந்து இனிஷியலா வந்து த்ரீ சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்தாங்க இவங்க இங்க குஜராத்ல உள்ள டிரைப்ஸ் பார்த்தோம்னா பர்தா பவாச்சா பம்சா பர்வாட் பில்ஸ் பில்ஸ் இம்பார்டன்ட் பில் டிரைப்ஸ் சாரன் அப்படின்றவங்க வந்து இங்க உள்ள மேஜர் ட்ரைப்ஸாக இருக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் ட்ரைப்ஸாக இவங்க வந்து இங்கே குஜராத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே உள்ள மேஜர் ரிவர்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ அந்த டயக்ராம் பாருங்க மேலே வந்து ராஜஸ்தான்லேருந்து அப்படியே இந்த லூனி ரிவர் வந்து ரேன் ஆஃப் கட்சி அந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு வந்து சபர்மதி ரிவர் மாஹி நர்மதா அதுக்கப்புறமேட்டு தாப்பி இந்த ரிவர்லாம் வந்து இந்த குஜராத்தில் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகும் அரேபியன்சியில் இப்போ எந்தெந்த ரிவர்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கனா இந்த மேஜராக இந்த ரிவர்ஸை பார்த்துக்கோங்க இப்போ வந்து நர்மதா ரிவர் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ரிவராக இருக்கு வெஸ்டர்ன் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சில ரிவர்ஸ்லாம் சொல்லுவாங்க வெஸ்ட் சைட் வெஸ்ட் சைட் தான் போவும் அதெல்லாம் அதில் வந்து இந்த நர்மதா வந்து லார்ஜஸ்டாக இருக்குது அதுக்கடுத்தது வந்து எங்கே வந்து உருவாகுது அப்படின்னா மைக்கால் ரேஞ்சில் அமர்கண்டக் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நர்மதா வந்து நர்மதா குண்ட் அப்படின்வாங்க அது வந்து ஃபார்ம் ஆகுது மத்திய பிரதேஷனோட லைஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்மதாவை சொல்லுவாங்க அடுத்தது இது எங்க ட்ரைன் ஆகுதுன்னா கல்ஃப் ஆஃப் காம்பே அரேபியன் சீல உள்ள கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா கடலோட சேர்ந்துருது நெக்ஸ்ட் வந்து தாப்பி ரிவர் தான் வந்து தாப்தி அப்படின்வாங்க செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் குஜராத் இந்த இடத்துலலாம் ஃபுளோ ஆகுது எங்கன்னா பெட்டுல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரிஜினேட் ஆகுது எங்க ட்ரெயின் ஆகுதுன்னா கல்ஃப் ஆஃப் காம்பட் அந்த இடத்துல தான் வந்து ட்ரெயின் ஆகுது நெக்ஸ்ட் வந்து மாஹி ரிவர் வந்து மிண்டா வில்லேஜ் மத்திய பிரதேஷ்லேருந்து உருவாகுது ராஜஸ்தான் குஜராத் வழியா வந்து இங்கே அரேபியன் சி வந்து ஃபுல்லாக இறங்கிருது சபர்மதி வந்து தீபர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவள்ளி ரேஞ்சு ராஜஸ்தான் படிக்கும் போது படிச்சிருப்போம் அந்த இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆகுது அரேபியன்சிய வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படிங்கிற கலந்துருது மகாத்மா காந்தி வந்து வந்து சபர்மதி ஆசிரம் அப்படிங்கறத இந்த ஆத்து கரையில தான் ரிவரோட கரையில தான் வந்து இந்த சபர்மதி ஆசிரம் வந்து இருந்திருக்கும் லூனி ரிவர் அப்படிங்கறது வந்து சால்ட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க மேல ராஜஸ்தான்ல இருந்து இந்த தார் டெசர்ட் அந்த சைடு வருமா ராஜஸ்தான்ல இருந்து இறங்கும் போது சால்ட் டெபாசிட்டோட வந்து ரேன் ஆப் கட்சியில சால்ட் டெபாசிட்டா இருக்கும் அதான் ரூனின் லிவர் அதோட வந்து ட்ரைன் ஆயிருக்கும் இங்கே வந்து ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கறனால போல்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த இடத்த அடுத்தது வந்து இங்க வந்து ரொம்ப அதிகமான சால்ட் கன்டென்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும் அஜ்மீர்ல ஆரம்பிச்சு ரேன் ஆஃப் கட்சில் வந்து முடிஞ்சிருக்கும் இது குஜராத்தோட இது ஃபுல்லா வந்து இது ட்ரைன் ஆயிடும் இதுக்கு அப்புறமேட்டு இந்த ரிவர் வந்து வராது அங்க இருக்க சால்ட் டெபாசிட்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து சேர்த்துட்டு ஃபுல்லா டெபாசிட் ஆகி போயிடும் இதுதான் இந்த மேஜர் அஞ்சு ரிவர் பாத்துக்கோங்க இது வந்து என்ன கேப்பாங்கன்னா ஆட்மேன் அவுட்ல வந்து இது கேட்கலாம் எப்படின்னா வந்து கல்ஃப் ஆஃப் காம்பேல வந்து எதெல்லாம் ட்ரைன் ஆகல அப்படின்ற கான்செப்ட்ல நர்மதா தபதி இதோட குடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ரிவர் கொடுத்து ஆட்மேன் அவுட் கேட்பாங்க அப்ப மீதி மூணு வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே அரேபியன்சீல வெஸ்ட் பிளோயிங் ரிவரா முடிஞ்சிடும் எக்ஸ்ட்ரா இப்ப கங்கா கொடுத்தாங்கன்னா அது வந்து இந்த சைடு போயிடும் கேஞ்சிஸ் அப்படின்ற மாதிரி ஆட்மேன் அவுட்ல கேட்கலாம் மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம் இந்த மேப்பிங் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் இந்த சைடு போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக வந்து இந்த இடம் இருக்குது குஜராத்து அதுக்கப்புறம் எது சுகர் கேன் ரைஸ் வீட் பாஜ்ரா காட்டன் ஜோவர் டொபாக்கோ கிரவுண்ட்நட் லின்சீட் மேங்கோஸ் பனானாஸ் அதுக்கப்புறம் சில்க் இதெல்லாம் வந்து மேஜர் ப்ரொடக்ஷனாக இங்கே குஜராத்லேருந்து வருது இங்கே இருக்கிற வைல்ட் லைஃப் சேங்க்சுரி நேஷ்னல் பார்க் பேர்ட் சேங்க்சுரி பற்றி பார்க்கலாம் கிர் நேஷ்னல் பார்க் வந்து லார்ஜஸ்டாக இருக்குது இது வந்து ஹோம் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன்ன்னு சொல்லுவாங்க ஏஷியாட்டிக் லைன் தான் வந்து குஜராத்தோட ஸ்டேட் அனிமலாக இருக்குது இங்கே வந்து ஏஷியாட்டிக் லைன் இருக்குது கிர் நேஷ்னல் பார்க்கில் நகரோவர் பேர்ட் சேஞ்சுரி காகா பேர்ட் சேஞ்சுரி கிஜாதியா பேர்ட் சேஞ்சுரி பிளாக் பக் நேஷனல் பார்க் வந்து இங்கே இருக்குது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ கீழே இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க இந்திரோடா டைனோசர் அண்டு ஃபர்சல் பார்க் அப்படின்றது வந்து இந்த டைனோசர் பற்றி அந்த எலும்பு அதெல்லாம் வச்சு காந்தி நகரில் இருக்குது வைல்டு ஆஷ் சேங்சுரி வந்து லிட்டில் ரேன் ஆஃப் கட்ச் மேலே வந்து ரேன் ஆஃப் கட்ச் இருக்கும் அதுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா லிட்டில் ரேன் ஆஃப் கட்ச் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து வைல்டு ஆஷ் சேங்க்சுரி வந்து இருக்குது வன்சாடா நேஷ்னல் பார்க் மெரைன் நேஷ்னல் பார்க் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க்காக வந்து இங்கே நேஷனல் பார்க் லைஃப் சேங்க்சுரி பேர்ட் சேங்சுரியாக வந்து இந்த இடத்துல வந்து செயல்பட்டுட்டு வருது ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸு ஃபோர்ட்ஸு கோட்டைகள் பவர் ஜென்ரேஷன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கல இதில் வந்து ஒன்லைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றது குழப்பினாலும் இதை வந்து ஞாபகமாக இருக்கும் ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு பார்த்தோம்னா கிரா வாட்டர் ஃபால்ஸு ஜாம்ஜிர் கிர்மால் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இங்கே இருக்குது ஃபோர்ட்னு பார்த்தோம்னா ஃபோர்ட் காட் ஜுனகாத் தேரா ஃபோர்ட் கட்சியில் இருக்குது பூஜ்யா ஃபோர்ட்டும் கட்சில் இருக்குது பவர் ஜென்ரேஷன் பார்த்தோம்னா காக்ராபர் அட்டாமிக் பவர் ஜென்ரேஷன் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் ஆகிட்டு இருந்தது அடுத்தது சோலார்னு பார்த்தோம்னா சோலார் பவர் வந்து சரான்கா பிட்டா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரன் இருக்கு முத்ரா பவர் பிளான்ட் வந்து இங்கே தான் இருக்குது குஜராத்தில் தான் வந்து முந்திரா பவர் பிளான்ட் வந்து செயல்பட்டு இருக்கு காந்தியடிகள் பத்தி பார்க்கலாம் இப்போ இவர் வந்து குஜராத்தில் உள்ள போர்பந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல அக்டோபர் டூ எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அப்போ ஒரு வசதியான குடும்பத்துல தான் பிறக்கிறாரு இவரோட தாயார் பெயர் வந்து புத்திலிபாய் தந்தை பெயர் வந்து காபா காந்தி இவர் வந்து போர்பந்தரில் ஒரு திவானா வேலை செஞ்சிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது வந்து புத்திலிபாய்க்கு வந்து அந்த ஆன்மீகம் அதில் உள்ள அந்த தாக்கம் வந்து இவருக்கும் இருந்துச்சு அப்படின்றாங்க இவர் வந்து மெட்ரிகுலேஷன் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து மேலே மேல் படிப்புக்காக சவுத் ஆஃப்ரிக்கா செல்றாரு எப்போ அப்படின்னா எயிட்டீன் எயிட்டி அப்போ வந்து இங்கிலாந்திற்கு கடற்பயணம் மேற்கொள்கிறார் எதுக்குன்னா சட்டம் படிக்கிறதுக்காக அதுக்கப்புறமேட்டு எயிட்டீன் நைன்டி ஒன்ல வந்து ஜூன் மாதம் வந்து வழக்கறிஞர் பட்டம் பெற்று பெற்றதுக்கு அப்புறமேட்டு வந்து அங்கே வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷார் நல்லாதாகவே இருக்கிறாங்க அப்போ வந்து இங்கே இந்தியாலையும் நல்லா தான் ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்தியாவுக்கு திரும்புகிறாரு ஆனால் லண்டனில் உள்ள அந்த ஆட்சிக்கும் இங்கே இருக்கிற ஆட்சிக்கும் வந்து நிறையா வித்தியாசம் இருந்துச்சு இப்போ வந்து இவர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு போகிறாரு எதுக்கு அப்படின்னா ஒரு குஜராத் நிறுவனம் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கோம் அந்த கேஸில் வாதாட்டி இவங்களுக்கு குஜராத்தோட கம்பெனிக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுக்கறதுக்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எயிட்டீன் நைன்டி த்ரீ வந்து ஏப்ரல் அப்போ வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு கிளம்புறாரு இங்க அப்போ அங்க போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ஒன்று நடக்குது இவர் வந்து இங்கிலாந்துல இருந்து வரும்போது பார்த்தோம்னா இங்க வந்து குஜராத்ல வந்து ஒரு வழக்கறிஞராக ஆயிடுவோம் அப்படின்னு தான் வந்தாரு ஆனா வந்து அதற்கான சூழ்நிலையும் சரி வரல இவருக்கு இங்க வந்து வழக்கறிஞராக அவர் வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியல அதனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த குஜராத் கேஸ் நடத்துகிறதுக்காக போகிறாரு அப்போ வந்து சவுத் ஆப்ரிக்காவில் உள்ள டர்பன் அப்படின்ற ஒரு இருந்து பிரிட்டோரியா அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காரு போயிட்டுருக்கும் போது பீட்டர் மோட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ல தான் போயிட்டுருந்துருக்காரு அங்கேருந்து வந்து வழக்க வழுக்க டைமாக வந்து இவர் வந்து வெளியேற்றுறாங்க ஏன்னா இவர் வந்து இன வேறுபாடை வந்து அங்கே தான் வந்து முதல்வரையாக சந்திக்கிறார் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து இன வேறுபாட்டை வந்து இவர் வந்து சந்திச்சார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவர்மேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து அமைதியாகவே கடந்து போறாரு ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததே இல்லை என்னடா புதுசா நடக்குது அப்படின்ற மாதிரி இன வேறுபாடு வந்து இவ்வளோ தீவிரமா இருக்குதே இங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அவர் வந்து அனுபவிக்கிறார் இத இப்படியே தொடர்ந்து வந்து அங்க இன வேறுபாடால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கலாம் வந்து எனக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி டிரான்ஸ் வாசல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து என்ன பண்ணோம்னா தலைவரி அப்படின்னு ஒன்று கட்டணும் அங்கே இருக்கிற லேபர்ஸ்லாம் வந்தோம்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து மூணு பவுண்ட் வந்து தலைவரியாக கட்டணும் மூணு பவுண்ட்ஸ் கட்டிட்டு எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து போயிட முடியாது நைட்லலாம் இந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அதுக்கு எதிராக வந்து போராடினாரு இவர் அப்ப வந்து என்னன்னா அப்பதான் வந்து ரொம்ப அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாண்ட் அதுக்கப்புறமேட்டு தரோ அப்படிங்கிற அவங்களோட புத்தகங்கள் வந்து இவருக்கு வந்து பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுது வந்து கிங்டம் ஆஃப் வித் யூ அதாவது கடவுளின் ஆட்சி உன்னில் உள்ளது அப்படின்றது அடுத்தது ரஸ்கின் பாண்டோட புக்கான அன் டூ திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புக் வந்து அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம்னு சொல்லிட்டு தாரோ எழுதியிருப்பாரு சிவில் இந்த வந்து என்னன்னா காந்திக்கு வந்து ஒரு பெரும் தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுது அதுக்க அது வந்து இதுவரைக்கும் வந்து இந்தியர் மேற்கத்தி அப்படின்ற ஒரு சிந்தனையோட இவர் வந்து அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையே வந்து அவருக்கு வந்து பெரும் ஈடுபாட்டை கொடுக்குது இதனால காந்தியடிகள் வந்து இந்த மேற்கத்தி இதுல நாகரிகம் அதுல எல்லாம் ஈர்க்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்களோட ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு குடியிருப்பை வந்து உண்டு பண்ணுறாரு யாரோட நினைவானால் ரஸ்கின் அவர்களோட அவங்க எழுத்துக்கள் பெரும் ஈர்க்கப்பட்ட வந்து ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்றத ஒன்று நைன்டீன் நாட் ஃபைவ்ல வந்து கொண்டு வராரு அடுத்தது டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்ற ஒன்றை வந்து நைன்டீன் டென்னில் வந்து உருவாக்குறாரு இவர் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த குடியிருப்பில் வந்து என்னென்னா இந்த சமூக வாழ்க்கை சமத்துவம் செகுலரிசம் தொழில் அதெல்லாம் வந்து வச்சு இந்த குடியிருப்புல வந்து எல்லாம் தங்கலாம் அப்படின்றத யோசிச்சாரு இவர் அதுவும் இல்லாம பின்னாடி வரப்போ இருந்த சத்தியாரக போராட்டத்துக்கு இவர் பண்ண இந்த நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு பயிற்சியாவே இருந்துச்சு இந்த மாதிரி மக்களுக்கு ஆதரவாக நிறைய இயக்கங்கள் வந்து இவர் சவுத் ஆப்பிரிக்கால நடத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒன்று சேர்த்து வந்து அகிம்சை வழியிலேயே போராடிட்டு இருக்கு அதனால வந்து அங்க இருக்க கவர்மெண்ட்லாம் வந்து இவருக்கு அடிப்பணி மாதிரி ஆயிடுச்சு இப்ப அதனால ஃபைனலாக என்ன பண்ணாங்க ஸ்மச் காந்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே வந்து இந்த தலைவரி செலுத்தினாங்கள்ல அந்த தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் வந்து தலைவரி செலுத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த தலைவரியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இவர் போராட்டத்தினால கேன்சல் பண்ணிட்டு வந்து எல்லா மக்களும் வந்து எல்லா மதங்களும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு இதுக்கு அப்புறமேட்டு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து இந்தியாவுக்கு காந்தி திரும்பி வந்துட்டாரு காந்திஜி இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நிறைய போராட்டம் வந்து சத்தியாகிரகங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதுல குஜராத்ல நடந்த மேஜரானதுன்னு பார்த்தோம்னா கேதா சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் எயிட்டீன்ல நடந்தது இது வந்து கேதார் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்ல உள்ள கேதார் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன நடக்குதுன்னா அங்க வந்து விவசாயம் பொய்த்து போகுது அப்போ வந்து வறட்சி வருது என்ன நடக்குது வந்து வந்து வரி கட்டுறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்ல ஆனா ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல் ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க இதனால அங்க இருந்த லோக்கல் விவசாயிகள்லாம் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமா எழும்புது இங்கன்னா கேதார் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த போராட்டத்துக்கு வந்து காந்தி வந்து தலைமை தாங்குறாரு இந்த போராட்டத்துல வந்து இவர் வந்து எல்லா விவசாயிகள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு எல்லாருக்கும் வந்து உரிமை போராட்டமாவே நடக்குது இது ஏன்னா வந்து விவசாயம் இல்ல காசு கட்டுறதுக்கும் கையில காசு இல்ல ஆனா புல் ரெவன்யூ வந்து ஆபீசர்ஸ் போடுறாங்க அதை எதிர்த்து போராடுறாங்க வறட்சி இருக்கும்போது பஞ்சம் இருக்கும் போது எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமாவே நடக்குது இதை எதிர்த்து போராடுறதுனால காந்தி மேல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமாவே வர ஆரம்பிக்குது பயம் இவர் இருக்காரு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடயே அவங்க அவர் மேல ஒரு பெரிய இத வச்சுட்டு போராடுறாங்க மக்கள்லாம் அதனால வந்து கவர்மெண்ட் வந்து வேற வழி இல்லாம இவங்களோட போராட்டத்துக்கான காரணிகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட போராட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தலைக்குனிவு ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அதனால வந்து நாங்க வந்து உங்களோட நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடி பண்ணிக்கிறாங்க வந்து கவர்மெண்ட் இந்த கேதா சத்தியாகிரகா அப்பதான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஒரு நேஷனல் லீடரா வந்து உருவெடுக்கிறாரு இதுல இருந்துதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லீடரா வந்து வல்லபாய் பட்டேல் வந்து வெளியில வந்து தெரிய ஆரம்பிக்கிறார் அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து கேதா சத்தியாகிரகா இப்ப அடுத்த சத்தியாகிரகான்னு பார்த்தோம்னா பார்டோலி சத்தியாகிரகா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டில வந்து நடக்குது இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து பார்டோலி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது அங்கே உள்ள விவசாயிகள்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க எதனாலன்னா வந்து லேண்ட் ரெவன்யூ டாக்ஸ் வந்து வந்து முப்பது பெர்சன்ட் வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு ஏற்கனவே இருக்கிறது கட்டம் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க இந்நிலைமையில வந்து முப்பது பர்சன்ட் வந்து லேண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதை எதிர்த்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட தலைமையில் வந்து பார்டோலியில வந்து ஒரு சத்தியாகிரகம் நடக்குது இது வந்து நோ டாக்ஸ் கம்பெனி வாங்க அது வரி கூட இயக்கமாவே நடந்துட்டு இருக்குது நாங்க வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து நிறைய உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுக்கப்புறமேட்டு நைன்டீன் தேர்ட்டில பாத்தீங்கன்னா பார்டோலியில வந்து நாங்க வரியே கட்ட மாட்டோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நல்லா தைரியமாவே வந்து போராடுறாங்க நிலம் வந்து ஃபுல்லாக ஆக்ஷனுக்கு போகுது ஏலத்துக்கு போகுது வரி கட்டலைன்னோடனே ஏலத்துக்கு போகுது பரவாயில்லன்னு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் கிட்ட மட்டும் நாங்கள் நிலத்தை ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் வந்து மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவங்களோட நக நிலங்கள்லாம் வந்து ஆக்ஷன்ல விடுறாங்க அப்புறமேட்டு வந்து காங்கிரஸ்க்கு வந்து நைன்டீன் தேர்ட்டி செவனில் வந்து பவருக்கு வந்து அப்புறமேட்டு வந்து அந்த நிலங்கள் எல்லாத்தையும் மீட்டு மக்கள்கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டாங்க அதனால பாரோலி சத்தியாகிரகா வந்து ஃபேமஸ் ஆனது இதுதான் வந்து தலைமையித்து நடத்திருப்பாரு வல்லபாய் பட்டேல் இந்த சத்தியாகிரகால வந்து பார்த்தோம்னா வல்லபாய் பட்டேல் அவங்களுக்கு வந்து சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து ஒரு பெண்மணி வந்து வழங்கியிருப்பாங்க இப்ப வந்து மேஜரான சத்தியாகிரகை பத்தி பார்த்தோம் இப்ப அடுத்தது வந்து தந்திமாச் பத்தி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் அப்போ வந்து லாகூர்ல வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து காங்கிரஸ் அமர்வு நடக்குது அப்போ வந்து அவர் வந்து பூர்ண பூர்ணஸ்வராஜ் வந்து சுதந்திரம் தான் எங்களோட முழுமையான இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்ன பண்றாரு ஜவஹர்லால் நேரு ராவி நதி கரையில வந்து கொடியை ஏத்தி சுதந்திர நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது சட்ட சட்டமறுப்பு இயக்கம் அதுக்கப்புறமேட்டு வரிகோடா இயக்கம் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்னா ஆரம்பிக்கிறாங்க அப்ப வந்து பார்த்தோம்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் அதுல வருது எப்பனா வந்து லார்ட் இர்வின் வந்து அப்ப வைசராயா இருக்காரு அவர்கிட்ட வந்து சில கோரிக்கைகள்லாம் கொடுக்குறாங்க அடங்கிய மனு ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த மனுவை வந்து நீங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றலைன்னா நாங்க வந்து போராட்டங்களை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெடு விதிக்கிறாங்க அது என்னென்ன கோரிக்கை அப்படின்னா வந்து இந்த ராணுவம் ஆட்சி பண்ணி அந்த சேவைக்குலாம் செலவாகுது இல்ல அதை வந்து பிப்டி பர்சன்ட் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்தது வந்து முழுமையான புறக்கணிப்பை வந்து அறிமுகம் செய்யுங்க அப்படின்றாங்க மூணாவது வந்து எல்லா கைதிகள்லாம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அரசியல்வாதிகள் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க நில வருவாயை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கம்மி பண்ணுங்க கடைசியா உப்பு வரியை கம்மி பண்ணுங்க ரத்து பண்ணுங்க ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க இது வந்து இந்த மனுவுக்கு வந்து அவங்க எதுவுமே பதில் ஒண்ணுமே சொல்லாதது அப்படின்றதுனால உடனே வந்து சிவில் டிசப்ளின மூமெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து உப்பு மீதான வரியை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து அறிவுபூர்வமாக முடிவான யோசிக்கிறாங்க கரெக்ட் தான் இது அப்படிங்கிறதுனால உப்பு சத்தியாகிரகத்தை ஆர ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா உப்பு வந்து எல்லா மக்களையும் வந்து சேர்ந்தடையுது அப்போ அதுக்கு வரி போடும்போது எல்லாமே வந்து உயருது அமௌண்ட் அவங்களால வந்து செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி வந்து ஆரம்பிக்கிறார் சிவில் டிஸ்டபிடன் மூவ்மெண்ட் வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக மாறுது எப்பன்னா மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ காந்தி வந்து குஜராத்தில் உள்ள சவர்மதி ஆசிரமத்தில தன்னோட எழுபத்தி பேரை கூட அழைச்சிக்கிட்டு ஒரு யாத்திரை கிளம்புறாரு அந்த எழுபத்தி பேர் லீட் பண்றவங்க வந்து சரோஜினி நாயுடா இருக்கிறாங்க அப்ப வந்து காந்திக்கு வந்து அறுபத்தொரு வயசு இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இவர் வந்து எங்கேருந்து எங்க இருந்து எங்க போறாருன்னா சவர்மதி ஆசிரமத்தில இருந்து தந்திக்கு போறாரு அப்ப வந்து ஃபர்ஸ்ட் எழுபத்தி எட்டு பேர் வந்து இருந்திருக்காங்க எழுபத்தி எட்டுல இருந்து போக போக எல்லாரும் மக்கள்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ அந்த பெரிய போராட்டம் வந்து நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா காந்தி வந்து இரநூத்தி நாற்பது ஒரு மைல் இருபத்தி நாலு நாள் நடந்து தந்தியை போய் அடைகிறாரு ஒரு சாயந்தர நேரத்தில் ஏப்ரல் அஞ்சு அதுக்கப்புறமேட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி காலையில் வந்து கடல்லேருந்து உப்பு எடுத்து காய்ச்சி உப்பு வரியை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது அப்போ வந்து குதை கித்மார்கள் வந்து அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சால் டாக்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை வந்து நள்ளிரவுல கைது செஞ்சு எரவாடா சிறையில வந்து அடைக்கப்படுறாரு நேரு கான் அபுல் காஃபர் கான் அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தலைவர்களா வந்து உடனே கைது செஞ்சு ஒவ்வொரு இடத்துல வந்து அடைக்கப்படுறாங்க மக்கள்லாம் வந்து அந்நிய துணைப்பு புறக்கணிப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு இதா பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து மக்கள் இயக்கத்திலேயே வந்து மிக பெருசா இருந்தது வந்து இந்த இயக்கம்தான் எப்படின்னா நைன்டி தௌசண்ட் மக்கள் வந்து இதனால கைதானாங்க எல்லாருமே அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அரசியல்வாதிகள் அந்த போராட்டத்துல கலந்துக்கினவங்க எல்லாமே வந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனால வந்து ஒரு மிக மிகப்பெரிய இயக்கமா வந்து மாஸ் மூமெண்டா இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு தமிழ்நாட்டுல வந்து வேதாரண்யத்தில் வந்து ராஜாஜி வந்து இதை நடத்தினார் தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்க்கும்போது அதை வந்து டீடைலா யார் யார் பண்ணாங்க அப்படின்ற பெர்சனாலிட்டியோட பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இங்க உள்ள பயோஸ்பியர் ரிசர்வ்னு பார்த்தோம்னா கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ் கேபிஆர்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு மேஜர் ஈகோசிஸ்டமால ஆயிருக்கும் மேல வந்து கிரேட் ரேன் ஆஃப் கட்சும் இந்த சைடில் வந்து லிட்டில் ரேன் ஆஃப் கட்சும் வந்து சேர்ந்துருக்கும் இது வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு இந்த ஏரியா வந்து படந்திருக்கும் இது வந்து கட்ச் டெசர்ட் சேங்குரிய இந்த இடத்துல தான் இருக்கு வைல்டு ஆஷ் சேங்சுரி வந்து தான் இருக்கு வைல்டு ஆஷ் சேங்குரி வந்து என்னென்ன அப்படின்னா கழுத தான் வந்து ஆஷ் அப்போ வந்து டெசர்ட் கட்ச் டெசர்ட் பகுதி வந்து கட்ச ரிசர்ட் சேரி வந்து கிரேட் ரேன் ஆஃப் கட்சில் மேலேயும் லிட்டில் ரேன் ஆஃப் கட்சி வந்து வைல்டு ஆஷ் சேங்க்சுவரியும் வந்து இருக்குது அதனால இது வந்து மேஜர் பயோஸ்பியர் ரிசர்வா வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ ஜி டேக் வாங்கின பொருள்கள் பத்தி பார்க்கலாம் சங்கீதா அப்படிங்கிறது ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி இருக்கும் அந்த ஃபர்னிச்சர் வந்து நார்மலா இல்லாம பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஃபர்னிச்சர் ஃபுல்லா ஃபஸ்ட்ல இருக்குல்ல அது அகேட்ஸ் ஆஃப் காம்பே அப்படிங்கிறது ஒரு கல் இந்த மரம் மாதிரி இருக்குல்ல தான் வந்து கல் ஊட்டியிருப்பாங்க இந்த கற்கள் அகேட்ஸ் ஆஃப் காம்பே அப்படிங்கிறது வந்து கற்கள் கற்களால் செய்யப்படுறது ஒரு அணிகலன்கள் ஜுவல்லரி அதுக்கப்புறமேட்டு வீடு அலங்காரம் பண்ணதுலாம் ஃபுல்லாக இந்த கற்களை வச்சு பண்ணுவாங்க கலர் கலர் கற்களாக இருக்கும் கச் எம்ப்ராய்ட்ரின் வாங்க ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தங்காலியா ஷால் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து ஒயிட் ஸ்பாட் வச்சு இது பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து சூரட் ஜரிகிராஃப்ட்ன்னுவாங்க கீழே இருக்குல்ல அதுதான் வந்து ஜரிகை கோல்டன் ஜரியை வச்சு பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து கேசர் மேங்கோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இது வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அங்க பாலியா வீட்டு கோதுமை அதுக்கப்புறம் வந்து பட்டன் பட்டோலா அப்படின்றது ஒண்ணு இது ஒரு ஷால் வகை வகைதான் ஃபுல்லா எம்ப்ராய்டரி பண்ணது பெயிண்டட் பண்ணது கீழே வந்து ராஜ்காட் பட்டோலா ஜம்னாரி பந்தானி அப்படின்னு வாங்க ஃபுல்லா அந்த இங்க வந்து நிறையா வந்து இந்த கையால் நெய்யப்படுற புடவைகள் ஷால் அதுதான் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அதுக்கடுத்தது வந்து பெத்தாப்பூர் பிரிண்டிங் பிளாக் வாங்க இந்த நிறைய பார்த்துருப்போம் இந்த ட்ரெஸ் நெய்றாங்கல்ல அந்த இடத்துல மேல வந்து பிரிண்டிங்காக இருக்கும் நிறைய ட்ரெஸ்ல மேல அந்த பிளாக்கை வந்து வச்சு அச்சு எடுத்த மாதிரி வைப்பாங்க அந்த அச்சு வச்ச ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் அந்த பிரிண்டிங் பிளாக் வந்து இந்த ஊர்ல வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாம் சாலுக்கியாஸ் வந்து குஜராத்தில் இருந்த சாலுக்கியாஸ் வந்து முகமது கோரியை வந்து மவுண்ட் அபூல வந்து டிஃபீட் பண்ணாங்க தௌசண்ட் ஒன் செவன்டி நைன்ல அதுக்கப்புறமேட்டு பைரம்கான் பைரம்கான் வந்து அக்பரை வந்து ஃபுல்லா அவருக்கு வந்து பயிற்சி கொடுத்தவரா இருந்திருப்பாரு பைரம் கான் அந்த பைரம் கான் வந்து ஹிமுக கொண்டு இருப்பாரு வந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்ல செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல வந்து நடந்திருக்கும் அதுக்கப்புறம் பைரம்கானை வந்து குஜராத்ல மர்டர் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் பைரம் கான் வந்து இவருக்கு வந்து அக்பருக்கு வந்து ஒரு நல்ல குருவா இருந்திருப்பாரு அவரு அக்பர் ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து இந்த பைரம்கான் தான் வந்து உதவியா இருந்திருப்பாரு அடுத்தது வந்து பாஜரா வந்து மால்வா குஜராத் அந்த இடத்துல தான் வந்து போர் பண்ணி முகமத் வந்து உள்ள முகல் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வந்து நிறைய அந்த பாஜரா வந்து போர்லாம் பண்ணியிருப்பார் இம்பார்ட்டன்ட் லேக்ஸ்னு பார்த்தோம்னா கன்காரியா லேக்கு சந்தோலா லேக் வந்து அகமதாபாத்தில் இருக்குது ஹமீத் சார் லேக் வந்து பூஜ் டவுனில் இருக்குது நாராயண் சரோவர் டென்டல வதோதரால இருக்குது கௌரி சங்கர் லேக் இதெல்லாம் வந்து மேஜர் லேக்ஸாக வந்து குஜராத்தில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து மேஜர் டேம்ஸ் பற்றி பார்க்கலாம் சர்தார் சரோவர் டேம் வந்து சூரத்தில் நர்மதா ரிவர் மேலே இருக்குது நேரு வந்து ஏப்ரல் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல வந்து ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிச்சுட்டுருப்பாரு ஆனால் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ தான் வந்து பிரதமர் மோடி வந்து இதுக்கு நிறைவு இனாக்ரேஷன் பண்ணி இதை வந்து திறந்து விட்டுருப்பாங்க இது வந்து எந்தெந்த ஊருக்குலாம் இந்த டேம் இருக்கனால யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அடுத்தது வந்து தண்டிவாடா டேம் வந்து பனாஸ் ரிவர் மேல இருக்கு உக்காய் டேம் உக்காய் ரிசர்வ் வந்து தாப்பி ரிவர் மேல இருக்கு தரோய் டேம் வந்து சபர்மதி ரிவர் மேலையும் தோலிதாஜா டேம் வந்து போகாவோ ரிவர் மேலையும் இருக்குது இதான் வந்து மெயின் டேம்ஸா இருக்குதுங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒண்ணு இப்ப ரீசெண்டா ஜூலை சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல உள்ள குஜராத்ல உள்ள சயின்ஸ் சிட்டி வந்து அகமதாபாத்ல இருக்குது அந்த சயின்ஸ் சிட்டியில் வந்து மூணு முக்கிய இனோவேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து சயின்ஸ் சிட்டி இருந்துச்சு அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் பார்க் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க அக்வாட்டிக் கேலரி அதுக்கப்புறமேட்டு ரோபாட்டிக் கேலரி அப்படின்றத வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எப்போன்னா ஜூலை சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அகமதாபாத்தில் இந்த பிக்சர்ல இருக்க மாதிரிதான் மூணுமே வந்து சுச்சுவேட் ஆயிருக்கு இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறத பார்க்கலாம் இதை இனாக்ரேட் பண்ணது வந்து பி எம் மோடி வந்து இனாக்ரேட் பண்ணிருப்பாரு அக்வாட்டிக் கேலரின்னு ஒண்ணு வந்து இதுல ஆட் பண்ணிருக்காங்க இது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் அக்வாரியமா இது இருக்கு இங்க வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிஷஸும் மெரெயின் அனிமல்ஸும் அதே மாதிரி தௌசண்ட் எயிட்டி எயிட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் மெரெயின் அனிமல்ஸ் வந்து இங்கே இருக்குது இங்க வந்து எப்படின்னா இந்த ஃபுல்லா டனல் மாதிரி போகும் டனலுக்கு மேல பார்த்தோம்னா ஃபுல்லா கிளாஸ்ல வந்து மீன்கள் போயிட்டு இருக்கும் நம்ம அடியில் வந்து டனல்குள்ள நடந்து போயிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருபத்தெட்டு மீட்டர் லாங் அண்டர் வாட்டர் வாக்கவே டனல் வந்து மெரெயின் ஸ்பீசஸ் எல்லாம் பாத்துட்டு போற மாதிரியே இங்க வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு யூடியூப்ல பாருங்க நிறைய வீடியோஸ் வந்து அந்த டனல்ல எடுத்திருந்துருக்காங்க நெக்ஸ்ட் நேச்சர் பார்க் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இது வந்து இருபது ஏக்கர்ல ஃபார்ம் ஆயிருக்கு இங்க வந்து ஒரு செஸ் கார்டன் இருக்குது அந்த கீழே இருக்கிறது செஸ் போர்டு இல்ல மேலேந்து பார்க்கும்போது செஸ் போர்டு மாதிரி தெரியும் பார்த்தோம்னா வந்து அது ஒரு செஸ் கார்டன் அதுக்கப்புறமேட்டு ஃபாக் கார்டன் செல்ஃபி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்கல்ச்சர் பார்க்கு அதே மாதிரி ஓபன் லேப்ரன் அப்படின்வாங்க மேஸ் அந்த இந்த படத்துல நிறைய அந்த சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி அதுக்கப்புறமேட்டு அட்வென்ச்சர் கலந்த படத்திலாம் வந்து ஒரு ஃபுல்லா அந்த ஒரு பக்கம் ஃபுல்லா புல்லா இருக்கும் மேஸ் மாதிரி உள்ள போயிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும் போய் அப்படின்றப்போ செவ் இருக்கும் அப்ப வேற ரூட்ல டிராவல் பண்ணி ஃபுல்லாக மேஸ் மாதிரி வச்சிருக்காங்க இது அதுக்கு அடுத்தது வந்து வந்து ஸ்கல்ச்சர் பார்க் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து ஸ்கல்ச்சர் பார்க் நிறைய அனிமலோட சிலைங்க அதெல்லாம் வந்து இந்த நேச்சர் பார்க்ல வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரொபோட்டிக்ஸ் கேலரி அப்படிங்கிற ஒன்று வச்சிருக்காங்க இங்க வந்து இருநூறு ரோபோட்ஸ் எழுவத்தி வகையான இருநூறு ரோபோட்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஹியூமன் மாதிரியே இருக்கும் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணும் இந்த மிஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ஜென் கார்டன் அப்படின்னு ஒரு கார்டன் வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இது வந்து கேசன் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க ஜூன் முப்பது இருபது இருபத்தி ஒன்னு இந்த வருஷம்தான் வந்து இனாகரேட் பண்ணிருக்காங்க எங்கன்னா அகமதாபாத்ல அகமதாபாத் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அப்படின்ற ஒன்று கீழே தான் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஜாப்பனீஸ் இங்கே வந்து இண்டோ ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் அது கீழே வந்து இந்த கார்டன் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டட் ஹயோஜியோ இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஜப்பானோட அந்த அது அது கீழே தான் அது சப்போர்ட் பண்ணி தான் வந்து இந்த கார்டன் சிட்டியை உருவாக்கியிருக்காங்க இங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் எலமெண்ட் அப்படின்னு சொல்ற ரெட் பிரிட்ஜ் சோஜி இன்டீரியர் க்ளோரி ஆஃப் தோரி த்ரீ டி ஆர்ட் மியூரல் அந்த மாதிரி அங்க இருக்க ஃபேமஸான வந்து வந்து கொண்டு சேர்த்திருக்காங்க தாக்கி வாட்டர் ஃபால்ஸு அந்த மாதிரி இப்போ வந்து அந்த ஜென் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலு மகாயானா புத்திசம் புத்திசம்ல ரெண்டு வரும் ஹீனயானா மகாயான்டு மகாயானா புத்திசம் கீழே வந்து இந்த ஜாப்பனீஸ் ஸ்கூல் வந்து செயல்படுது இங்க வந்து மெடிடேஷன் தான் மெயினாக சொல்றாங்க இது வந்து ஒரு ரொம்ப ரிச்சுவல் ஒர்ஷிப்புக்கு விட வந்து ஸ்டடி ஆஃப் கல் ஸ்கிரிப்சஸ் வந்து நிறைய வச்சு படிக்கிறது அவங்க சொல்லிட்டு போன ஸ்கிரிப்சஸ் வந்து வச்சு படிக்கிறது அதான் மெயினா சொல்றாங்க அப்ப ஜென் அப்படின்னா மெடிடேஷன் இன் இண்டியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் கெய்சன் அப்படிங்கிறது என்னன்னா சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பிசினஸ் பிலாசபி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு நல்லதுக்கான தொடக்கம் அப்படின்ற மாதிரி ஒன்று எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்கணும் ஒர்க் என்வரான் வந்து ரொம்ப எபிஷியண்டா வச்சுக்கணுங்கிறது இந்த கேசன் அப்படிங்கறதுக்கு மீனிங்கா இருக்குது நெக்ஸ்ட் வந்து ராணிக்கு போறோம் உண்மை இது வந்து எங்க இருக்குன்னா பத்தான் அப்படின்னு குஜராத்ல இருக்குது ஸ்டெப் வெல் அப்படின்னு இது ஒரு வெல் கிணறு மாதிரி இருக்கும் ஃபுல்லா ஸ்டெப்ஸ் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்டெப்ஸாக இருக்கும் இது வந்து என்னன்னா ஒரு வாட்டர் ரிசோர்ஸாக இருக்குது சரஸ்வதி ரிவர் பக்கத்தில் இது வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா ராணி உதயமதி அப்படின்றவங்க அவங்களோட கணவரை நினைவா லெவன்த் செஞ்சுரி அப்போ கட்டியிருப்பாங்க கணவர் பெயர் வந்து கிங் பீமா ஒன் சாளுக்கியாவோட சேர்ந்தவர் இவர் இந்த இதில் வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கப்ப பார்த்தோம்னா மேனருக்கு கோபுரம் வந்து இன்வெர்டடா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இதோட இதாக இருக்குது அத நோக்கமாக வச்சு கட்டியிருக்காங்க இங்கே வந்து செவன் லெவல் இருக்கும் இந்த ஸ்டார்ஸ்ல வந்து படிகள்ல இங்க வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள் வந்து நிறைய செதுக்கியிருக்காங்க இந்த இடமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இப்ப இப்ப வெளியிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்ல வந்து இந்த ராணிக்கு வாவ் அதோட இமேஜ் வந்து இருக்கும் அந்த ப்ளூ கலரில் இருக்குதுல்ல அதான் அந்த ராணி கி வாவோட இமேஜ் மேல இருக்கிறது வந்து போட்டோ பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த ஸ்டெப் வெல் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டில் இடம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல வந்து இதை வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அகமதாபாத் அகமதாபாத்தை வந்து கமர்ஷியல் சென்டர் சொல்லுவாங்க சபர்மதி ரிவரோட ஈஸ்டர்ன் பேங்க்ல வந்து இந்த சிட்டி அமைஞ்சிருக்கு இதை யார் ஃபவுண்ட் பண்ணாரு அப்படின்னா சுல்தான் அகமது ஷா வந்து பிப்டீன் செஞ்சுரியில கண்டுபிடிச்சிருப்பாரு இது வந்து ஸ்டேட் கேபிட்டலா இருக்குது இப்ப ஃபேமஸ் பத்ரா சிட்டாடல் சொல்லியிருப்போம்ல அதெல்லாம் வந்து இங்க வந்து இருக்குது மாஸ்க் டோம்ஸ் கல்லறைகள் அப்புறமேட்டு ஹிந்து டெம்பிள்ஸ் ஜெயின டெம்பிள்ஸ்லாம் இந்த அகமதாபாத்ல நிறைய இருக்குது அதே மாதிரி அர்பன் ஃபேப்ரிக் வந்து டென்ஸ்லி பேக்கடு ட்ரெடிஷ்னல் ஹவுசஸா இருக்குது ஃபுல்லா நெருக்கி நெருக்கி கட்டப்பட்ட இருக்க இருக்கு அதே மாதிரி கேட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்ஸ்க்குலாம் கேட் போட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து புராஸ்ன்னு சொல்லுவாங்க அத அந்த மாதிரி ஒரு டென்ஸ்லி பேக்கடு ஸ்டேட்டாவே வந்து இது வந்து இந்த இடம் வந்து இருக்குது டூ தௌசண்ட் செவன்டீனில் யுனெஸ்கோ கீழே வந்து செவன்டீனில் வந்து இந்த இடம் வந்து இடம் பெற்றுருக்கு ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் செம்பனீர் பவகத் ஆர்கியோலாஜிக்கல் பார்க்கு இது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து யுனெஸ்கோ கீழே கொண்டு வந்தாங்க இது வந்து பஞ்ச்மஹால் இருக்கு இருக்குது ஹிஸ்டாரிக் சால்கோலித்திக் சைட்ஸ் வந்து இந்த இடத்துல இடம் ஹில் ஃபோர்ட்ரஸ் அதாவது மலையில் உள்ள ஒரு ஃபோர்ட்ரஸ்ங்கிறது ஃபுல்லாக ஃபோர்ட்டு அது அது சம்மந்தமாக இருக்கிற இடம் வந்து இங்கே இருக்குது ஏர்லி ஹிந்தி கேபிட்டலா இருந்திருக்குது சிக்ஸ்டீன்த் சென்சுரிய வந்து கேபிட்டல் ஆஃப் குஜராத்தா இருந்திருக்கு இங்க வந்து கலிகா மாதா டெம்பிள் அப்படிங்குறது டெம்பிள் வந்து இங்க இந்த ஹில் மேல இருக்குது ஷேரைனா இருக்குது இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாவும் இன்னைக்கு வரைக்கும் மாறாத ஒரு இஸ்லாமிக் ப்ரீ முகல் சிட்டியா வந்து இது வந்து இருக்குது இப்ப ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட சிலை இதை இனாக்ரேட் பண்ணது வந்து பி எம் மோடி வந்து பண்ணிருப்பாரு இப்போ கெவாடியா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் நர்மதா டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த சிலை அமைஞ்சிருக்கு அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டீன் அப்போ அதாவது நூற்றி நாற்பத்தி மூணாவது பர்த் அனிவர்சரி ஆஃப் பட்டேல் அன்னைக்கு வந்து திறந்து விட்டாங்க இதை இது வந்து டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் த வேர்ல்ட் கேட்டகரியில் இருக்கு இதோட ஃபுல் ஹைட்னு பார்த்தோம்னா தௌசண்ட் எயிட்டி டூ மீட்டர்ஸு அப்போ வந்து சைனாவோட ஸ்ப்ரிங் புத்தா டெம்பிளில் அந்த ஸ்டாச்சுவை விட இருபத்தி மூணு மீட்டர் டாலாகவும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி வந்து யுஎஸ்ல இருக்குல்ல அது வந்து தொண்ணூத்தி மூணு மீட்டர் அதோட டபுள் த ஹைட்டாகவும் இது வந்து இருக்குது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து என்ன பண்ணாங்கன்னா எட்டு உலக ஒண்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல எயிட் ஒண்டர்ஸ்ல வந்து ஷாங்காய் கார்பரேஷன் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணாங்க இங்க வந்து இது எங்க சுச்சுவேட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா சாத் அப்படின்ற ஒரு டெசர்ட் ஐர்லாண்டாக இருக்குது எங்கன்னா நர்மதா ரிவர் கிட்ட இது ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து இந்த ஐலாண்டா இருக்குது அதே மாதிரி இந்த சிலையை வந்து டிசைன் பண்ணது இந்த இடத்துல டிசைன் பண்ணது அப்படின்னா பத்ம ஸ்கல்ச்சர் ராம் வி சுதர் தான் இதை டிசைன் பண்ணிருப்பாரு இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு வந்து சர்தார் படத்தை வந்து பர்டோலி அப்படின்ற ஒரு ஏரியா குஜராத்ல இருக்கு அங்க இருக்க உமன் வந்து கொடுத்திருப்பாங்க அப்ப சர்தார் அப்படின்றதுக்கு சீஃப் லீடர் அப்படின்றது அர்த்தம் இவர் வந்து பேட்டர்ன் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் சர்வன்ஸ்க்கான நிறைய இதை வந்து இவர் பண்ணியிருக்காரு அதனால பேட்டர்ன் செயின்ட் ஆஃப் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் இறந்தது வந்து பிப்த் டிசம்பர் நைன்டீன் பிப்டியில பாம்பேல வந்து இறந்திருப்பாரு இவருக்கு வந்து பெருமையானது என்னன்னா ஒரு ஐநூத்தி அறுபது பிரின்ஸ்லி ஸ்டேட்டை வந்து இந்தியாவோட இணைச்சிருப்பாரு அதனால யூனிட் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் வச்சிருக்காங்க ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க நந்தியாடன் ரேன் உத்சவ்னு சொல்லுவாங்க நவராத்திரி ஷம்லாஜி ஃபேர் மொதேரா டான்ஸ் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அதுக்கு அப்படின்ட்டு ஃபெஸ்டிவல்ஸாக இருக்குது மெயினாக பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டான்சஸ்ன்னு பார்த்தோம்னா கர்பா டான்ஸ் இது வந்து சர்க்குலராக நின்றுட்டு ஆடுவாங்க இந்த கர்ப்பம்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம்ல அதாவது டிவைனிட்டிய போற்றி இந்த டான்ஸ் வந்து இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு இந்த டான்ஸ் ஆடுவாங்க தாண்டியா டான்ஸ் வந்து இங்க வந்து ஃபேமஸ் அந்த சாங் கூட வரும் தாண்டியா ஆட்டம் ஆடுன்னு சொல்லிட்டு காதல் தினத்துல அதுல வந்து குஜராத் குமரிகள்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அப்ப வந்து தாண்டியா வந்து குஜராத்ல வந்து ஆடுறாங்க இப்ப கொஸ்டின்ஸ் பத்தி பாக்கலாம் குஜராத் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எதுன்னு கேட்குறாங்க மில்க் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் இருக்குது சபர்மதி ஆசிரம் வந்து எப்போ பில்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா செவன்டீனில் அதே மாதிரி கிர் ஃபாரஸ்ட் நேஷ்னல் பார்க் அப்படிங்கறத எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரேவியோட ஷிப் பிரேக்கிங் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அலாங்னு ஒரு இடத்த படிச்சிருப்போம் அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரேவியார்ட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து த ஓல்டஸ்ட் மியூசியம் இன் குஜராத் கட்ச் மியூசியம் அது எந்த இயர் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணாங்கன்னா எயிட்டீன் செவன்டி செவன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இன்னைக்கு குஜராத் ஸ்டேட் பத்தி பார்த்தோம் பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில பாஸ் ஆகி மே ஒன்னாம் தேதி வந்து குஜராத் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தி சர்தா வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பிளேசஸ்ன்னு பார்த்தோம்னா அகமதாபாத் சூரத் அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது வதோத்ரா அதுக்கப்புறமேட்டு வந்து கிரேவ் ஆஃப் ஷிப்ஸ்னு சொல்கிறேன் அலாங் வந்து தான் சுச்சுவேட் ஆகிருக்கு கல்ஃப் ஆஃப் கம்பட் ரேன் ஆஃப் கட்ச் கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்ற பிளேசஸ்லாம் இங்கே தான் இருக்குது கிர் நேஷ்னல் பார்க் வந்து இங்கே இருக்குது கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ் இங்கே இருக்குது பார்டோலி சத்தியாகிரகா கேதா சத்யாகிரகா தண்டி மார்ச் அதெல்லாம் வந்து இங்கே நடந்திருக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம் வர ஸ்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து வர கிளாஸஸ்ல கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்